குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய இயல்பு என்ன அவங்களுக்கு அவங்களுடைய இயல்புக்கு ஏற்ற என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அல்லது என்ன மாதிரி வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட் ஏன்னா இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும் அதாவது ஒரு குணம் இருக்கும் அந்த இயல்பை மாறி தனக்கு ஒத்து வராத நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த வேலையில் பெருசாக விருப்பம் இருக்கிறது அதில் தொடர்ந்து வேலை பார்க்க முடியாது அப்புறம் அந்த வேலையை விட்டுருவோம் அப்புறம் வேறு வேலைக்கு போவோம் புரியுங்களா அல்லது ஒரு பிடிக்காத வேலையை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக சீக்கிரமே உடம்பு சோர்ந்து போயிடும் உடம்பு சோர்ந்து போய் டயர்டாக மாதிரி ஆகி போயிடும் அதனால் எப்போவுமே நமக்கு ஒரு பிடித்த வேலையை செய்யும்போது பார்த்திங்கன்னா பசிக்கிறது கூட தெரியாதுங்க புரியுங்களா அப்போது வேலை வந்து நல்லா அவ்வளோ ஈஸியாக நடக்கும் அதனால் அவங்க அவங்க லக்னத்துக்கு அவங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி தொழில் செய்தால் அல்லது என்ன மாதிரி வேலை பார்த்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேசா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னத்துக்கு அவங்க இயல்பு என்ன உங்கள் இயல்புக்கு ஏற்ற தொழில் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அது என்ன மாதிரி வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் என்ன மாதிரி படிப்பெல்லாம் செலக்ட் பண்ணி படிச்சுட்டு என்ன மாதிரி வேலை பார்த்தா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் தனுசு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தனுசு லக்னங்க அதிபதி குரு இது வந்து ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க உபயராசின்னு சொல்லுவாங்க நெருப்பு ராசினாலே ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க புரியுங்களா ஒருத்தொருத்தொரு நான் நெருப்பு தொட்டால் சொல்ல முடியாது அதனால் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருப்பாங்க படிப்பு எதாக இருக்கட்டும் சரிங்க ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு ரெண்டாவது காலப்புருஷ லக்கணமாக்கிய மேஷத்துக்கு இது ஒன்பதாவது இடம் அப்படின்னாங்களால ஒன்பதாம் இடம்னால என்ன சொல்கிறாங்க பாக்கியஸ்தானம் புரியுங்களா தகப்பன் ஸ்தானம் அப்படிங்கும்போது போது இது குரு அதிபதி குரு நமக்கு யாரெல்லாம் சொல்லித்தராங்களோ அவங்களையும் குடிக்கூடியது தான் குரு நம்ம வீட்டில் வந்து அப்பா நமக்கு குரு அப்பா பேச்சு நம்ம கேட்குறோம் இல்லையா அப்பா குடும்பத் தலைவன் அப்படிங்கிற முறையில் அதே போல் உலகத்தில் நமக்கு யாரெல்லாம் நமக்கு வழிகாட்டுறாங்களோ அவங்களாம் நமக்கு குரு தான் புரியுங்களா அப்போது இப்போ இவங்க வந்து தனுசுல குணத்தில் பிறந்தவங்களே ஒரு குரு அவங்களோட இயற்கையான குணமே என்னன்னா யாருக்கு அட்வைஸ் பண்ணுவது எதுக்கு அவங்களுக்கு எதை சொல்லி கொடுப்பது புரிகிற மாதிரி சொல்கிறது இந்த குணம் இவங்களுக்கு ஈஸியாகவே வரும் அதனால் தனுசுல குணத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கனாக்கா எது படித்தாலும் சரி அதை சொல்லிக் கொடுக்குறா தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி அதை சொல்லக்கூடிய தன்மை அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ப்ரொஃபஸராக போகிறது ஸ்கூலில் டீச்சராக போகிறது இதெல்லாம் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமாகவும் இருக்கும் ஏன்னா நல்லா இன்ஃபார்மேட்டிவாக இருப்பாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த இப்போ இப்போ காலேஜில் ப்ரொஃபஷர்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஈஸியாக புரிகிற மாதிரி நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அதே ஹை ஸ்கூல் டீச்சர்னாலும் அப்படி தான் அதே எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் தான் வந்து எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு அது மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் அதனால் நல்லா பேச்சு திறமை உள்ளவர்கள் மற்றவங்கக்கிட்ட வந்து மற்றவங்களுடைய மனதை வந்து என்னென்னா கவரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அவங்க பேச்சு இவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னாலே நம்மளால் அவங்க அதில் அந்த கவனத்தை அவங்க பேசுகிறதுலேருந்து அப்படி திரும்பவே முடியாது அந்த அளவுக்கு அவங்களோட பேச்சு இருக்கும் மற்றவங்க மனதை வந்து அப்படியே மாற்றக்கூடிய தன்மை பெற்றவர்கள் அதனால் இவங்களுக்கெல்லாம் இன்னொரு இது அமைப்பு தான் சேல்ஸ்மேன் அது மார்க்கெட்டிங் மேனேஜர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு ப்ராடக்டை பற்றி பேசுனாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது அதனால என்னென்ன நன்மை அதில் என்னென்ன மாதிரி இதெல்லாம் இருக்குது இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தகவல் கொடுப்பாங்க அந்த ஏகப்பட்ட எல்லாம் கொடுக்கும்போது பார்த்தா அது ஜென்யூனாக இருக்கும் இது உண்மை அப்படிங்கிற மாதிரி அடித்து பேசும்போது நமக்கு ஜென்யூனாக இருக்கும் அதனால் என்னென்னா இவங்களால் வந்து அந்த பொருள் ஒரு வாங்க போகிறவங்க வந்து வாங்காமல் வர முடியாது அந்த அளவுக்கு இவங்க ஒரு திறமை உண்டு தான் அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் குருங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உபன்யாசங்கள் வரும் இல்லையா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உபன்யாசங்கள் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் ஈடுபாடு இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உபன்யாசம்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணலாம் அதே போல் இவங்கெல்லாம் வந்து இந்த சாஸ்திரிகள் ஐயர் பிராமின் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல கல்யாணத்துக்கு வந்து புரோகிதம் பண்ணுறாங்க மற்ற எவ்வளோ ஹோமங்கள் அதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாம் கோயில் பூசாரிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசுல கணத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வரும் அதே போல் இப்போ இவங்க வந்து இப்போ இவங்க தனுசுல கணத்தில் இப்போ அப்போ வேறு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சம்பந்தப்பட்ட கண்டிப்பாக வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு செவ்வாயெல்லாம் வர்றதுனால மெ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எல்லாமே வரும் அதிலே வரும் அதே வந்து பார்த்திங்கன்னா அதே படிச்சுட்டு பிஇஎம்இன்னு படிச்சுட்டு அதே பிடெக் எம்டெக்ன்னு படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடங்கிறது அந்த மாதிரி ஆழ்ந்த அறிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால பிஹெச்டி பண்ணக்கூடிய அமைப்புலாம் உண்டு தான் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு வேலை பார்க்குறது அதையும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆறு பேரத்துக்கு அதை சொல்லி கொடுக்குறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரிங்களா அது காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துட்டு சொல்லிக் கொடுக்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதாவது பெரிய பெரிய பேங்க்கில் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணலாம் அதாவது வந்து இவங்கெல்லாம் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்புங்க ஃபைனான்ஸ் எப்படி வந்து ஒரு கம்பெனிக்கு ஆலோசகராக ஃபைனான்சியல் அனலிஸ்ட்டாக போகிறதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அமைப்புகள் உண்டு அப்போது பிகாம் எம்காம் எல்லாம் படிக்கலாம் புரியுங்களா அதுவும் இன்ஜினியரிங் இல்லை எது வேணாலும் படிக்கலாம் அது சொல்ல டைம் டை 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 இருந்தால் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அல்லது இவங்க வந்து ஏதோ ஒரு கம்பெனிலே ஒர்க் பண்ணுறாங்கன்னா கூட இப்போ ஒரு ஐடி கம்பெனின்னு வச்சிங்களேன் ஒரு ப்ரோக்ராமர் அப்படின்னா இவர் தான் ஹெட் ஆஃப் தி இதாக இருப்பார் டீம் லீடராக இருப்பார் இல்லை மேனேஜர் இருப்பார் இவர் ஒரு பிளான் போட்டு கொடுத்துருவார் இது இப்போ இந்த ப்ரோக்ராம் இது இப்படி தான் பண்ணணும் இதுக்கு இந்த ப்ரோக்ராம் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு இவர் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருவார் ஒரு ரூட் கொடுத்துருவார் எப்படி மீச இசையமைப்பாளர்கள்லாம் வந்து நோட் கொடுத்துட்றாங்க பார்த்தீங்களா அந்த நோட்டை வச்சு எல்லாரும் குரூப்பாக இசை அமைக்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு ஒரு கொடுத்துருவார் இது இப்படி தான் அது அதுக்கு ஒரு பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருவாருங்க அதைத்தான் மற்றவங்க கூட கீழே வேலை பார்க்குறவங்க சரி பார்க்கணும் அந்த திறமையான ஒருங்க இவங்க இந்த மாதிரி இந்த கணத்தில் பிறந்தவங்க அதனால் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க அதே போல் வந்து இப்போ இது ரைட்டிங் ரைட்டிங் வரும் அதுலேயும் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இவங்களுக்கு சிறப்பாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒம்பது பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதுவையாக குரு வர்றதுனால ட்ராவல் ட்ராவல் ஏஜென்ட் டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட்டு இது சம்மந்தப்பட்ட துறையில் படிச்சுட்டு வேலைக்கு போகலாம் அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் ஒர்க்கட்டும் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி புரியுங்களா இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பில் இவங்களுக்குள்ள வரதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க அந்த மாதிரி இருப்பெல்லாம் அதே மாதிரி ஒம்போது பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு வரும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழிலும் இவங்களுக்கு உக்கட்டும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில்களும் இவங்களுக்கு உக்கட்டும் அதே போல் வந்து பப்ளிக் ரிலேஷன் பேச்சு திறமை இருக்குது அந்த எலக்ட்ரன்ஸி இருக்கும் அதாவது இவங்களோட பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அது என்ன சொல்கிறது அது ஒரு ஒரு பேசும்பொழுது அவங்கள வந்து அப்படியே அந்த பேச்சிலே கவரி அவங்க மனதை மாற்றக்கூடிய அந்தளவுக்கு அந்த பினட்ரேஷன் இருக்கும் அவங்க வார்த்தைகளில் அதனால் என்னென்னா இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அதான் மக்கள் தொடர்பு அதிகாரின்னு சொல்ல பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இதிலெல்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக முடியும் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனாக இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டராக நிர்வாக நிர்வாகியாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு லாபம் படிக்கலாம் இவங்க ஏன்னா குரு அதிபதிங்கிறதுனால ஜட்ஜாக போயிடுறது பெஸ்ட்டு எதாவது வந்து வந்து டக்குன்னு வந்து இவங்க பரிட்சை பரிசாக எழுதி வக்கீலாக போய் அதுக்கப்புறம் பரிட்சைகளே எழுதி மேக்ஸிமம் ஜட்ஜாக போயிடும் ஜட்ஜாக இவங்களும் வக்கீலாக வாதாடுறத விட இவங்க வந்து அந்த ஜட்ஜாக போயிட்டாங்கன்னா இன்னும் இவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர்கள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும் புரியுங்களா அந்த மாதிரி வந்து இவங்க ரொம்ப பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்களுக்குள்ள அந்த கோச்செல்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோச்சாக போகிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க முதல்ல விளையாடுறாங்க விளாண்டுட்டு பார்த்திங்கன்னா அது பெருசாக வந்து பண்ண முடியலைன்னா கூட அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்களுக்கு கோச்சாக போவாங்க சொல்லி கொடுக்குறவங்களா போவாங்க அந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு எல்லாம் இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ஃபிலாசபியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் அதாவது அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அதெல்லாம் ஃபிலாசபி தத்துவங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் அதில் நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு தான் அது மாதிரி பண்ணி அதெல்லாம் புக்கெல்லாம் எழுதுகிறோம் மிகவும் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் எழுதுவது அல்லது இவங்க எந்த ஒரு ஆர்டிக்கிள் எழுதுனாலும் கூட அது ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரியேட்டிவாக இருக்கும் அது ஒரு டீச்சிங் சம்மந்தமாக சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ ஒன்ல யூடியூப்ல நம்ம பார்க்குறோம் சமையல் கலை பார்த்திங்களா இப்போ நிறைய பேர் அதெல்லாம் அந்த இதை பண்ணுறாங்களோ அதை சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க அது மாதிரி எதுலேயுமே இவங்க வந்து பார்த்திங்கனா ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி வந்துடுவாங்க புரியுங்களா அந்த எந்தெந்த அந்த எந்த துறையில் படிக்கிறாங்களோ அந்த துறையில் வந்து நல்லா டாப் மோஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே அதை ஒரு இன்ஸ்ட்ரக்டராக வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஜ தனுசு லக்னத்தில் வந்து பேங்கிங் லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சேல்ஸ் பர்சனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து காலேஜில் வந்து லெக்சராக ப்ரொஃபஸராக எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியாகவும் வரலாம் அதாவது வந்து எப்படின்னா இன்ஜினியரிங்கில் படிச்சுட்டும் வரலாம் இல்லைங்களா ஒரு ஒரு இங்கிலீஷ் டீச்சராகவும் வரலாம் இந்த மாதிரி வேணால் அவங்க படிச்சுட்டு வரதுக்கான வர்றதுக்கான அமைப்புகளாக உண்டோ அதே போல் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட உபன்யாசங்கள் பண்ணலாம் அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எழுதலாம் புரியுங்களா இவங்கெல்லாம் எழுதுனாங்கன்னா அப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் எழுதுவாங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரிஸ் வச்சு பண்ணலாம் இது இவங்களுக்கு ஆகும் புரியுங்களா இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் பண்ணலாம் புரியுங்களா ஒம்போது பன்னிரெண்டாம் இடத்துக்கு அது குருவாக வரதுனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் பண்ணலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் அது அட்வர்டைஸிங் அட்வ அட்வர்டைசிங் ஏஜென்சி ஏஜென்சிஸ்லாம் வச்சு இவங்க பண்ண முடியும் லா சட்டம் படிச்சுட்டு வக்கீலாக கொஞ்ச நாள் ப்ராக்ட் பண்ணி டக்குனு இப்போ எக்ஸாம்லாம் எழுதி வந்து ஒரு ஜட்ஜாக போயிடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு இவங்க பால்டிக்ஸும் வரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அதுவே சூரியனாக வரதுனால பாலிடிக்ஸில் ஈடுபாடு போடுறதுக்கான அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு தான் அது நமக்கு முதல்ல ஒரு வேலைன்னு ஒன்று அமைஞ்சு அப்புறத்துக்கு அப்புறமில்லாம் நம்ம வந்து போகிறோம் இது மாதிரி இது சம்மந்தப்பட்டதில் இவங்கெல்லாம் வேலைன்னு சொல்கிறதோட இது மாதிரி இதில் வந்து அவங்க சொந்தமாக தொழில் பண்ணலாம் சொந்தமாக ரெஸ்டாரண்ட் வச்சு பண்ணுறது புரியுதுங்களா அதே போல் வந்து மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணுறது எதாவது வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எடுத்துட்டு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம்ல அந்த மாதிரிலாம் பண்ணுறது அதே போல் வந்து ஏதாவது கதை கட்டுரைகள் இதெல்லாம் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இதிலெல்லாம் எழுதுறது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் அதனால் வந்து ஃபைனான்ஸு ஃபைனான்ஸ் பண்ணுறது ஃபைனான்சிங் பண்ணுறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் லக்ன இயல்பு எல்லாமே என்ன அப்படின்னா நல்லா பேசும் திறமை பெற்றவர்கள் அதே போல் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிற தன்மை இருக்கும் உங்களுக்கு அதனால் எதை பண்ணாலும் அந்த மாதிரி பொய்க்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தனுசுர குணத்துக்கான இயல்பு என்ன அதுக்கு ஏற்ற தொழில்கள் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதில் நான் சொல்லாத தொழில் கூட இருக்கும் நம்ம அதை வந்து சொல்லிட்டேன் உங்கள் இயல்பு என்னங்கிறத சொல்கிறேன் அப்போ அந்த இயல்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன உங்களை தொழிலெலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து அந்த தொழில் போர் அடிக்காது ஈஸியாக அவங்களுக்கு வந்து நல்லா அந்த நம்ம செய்கிற தொழிலில் நமக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் ஸ்கூலெல்லாம் வச்சு நடத்துகிறாங்கல்ல இதெல்லாம் வந்து இந்த அந்த தனுஷில் கலந்து பிறவங்களுக்கு ஈஸியாகும் அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இத்தோட நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்